ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வினி சேர்க்கே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் வச்சு ரெண்டு ரெமிடி வந்து நான் செஞ்சு காமிக்க போறேன். இது இல்லாம ரெண்டு ரெமிடி வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். இது நாலுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப நல்லா கம்ப்ளீட்டா டீப் கிளீன் பண்றதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த டீப் கிளீன் வந்து பாத்தீங்கன்னா டேண்ட்ரஃபா இருக்கட்டும், இல்ல ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷனா இருக்கட்டும், வேற எந்த ஸ்கேல்ப் ப்ராப்ளமா இருந்தாலும் அதை கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிடும். முக்கியமா நம்மளோட ஸ்கேல்ப்ல இருக்க ஹேர் ஃபாலிக்கல்ஸ் எல்லாம் நல்லா கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணும். இதனால முடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாவும் ஃபாஸ்டாவும் நம்மளுக்கு வந்து க்ரோ ஆகும். ஹேர் ஃபால கண்ட்ரோல் பண்றதுக்கும் ஆரஞ்சு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல்ஸ் நல்லா டைட்டன் பண்ணி ஹேர் ஃபாலை நல்லா கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணும். ஆரஞ்சுல வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் சி அதிக அளவுல இருக்கு, கூடவே பயோஃபிளேவனாய்ட்ஸும் இதுல அதிக அளவுல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்கேல்ப கம்ப்ளீட்டா கிளீன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதோட அசிடிக் நேச்சர் வந்து ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ரெமிடியை வந்து நீங்க செஞ்சு ஹேர்ல அப்ளை பண்றது கூடவே ஆரஞ்சு வந்து டெய்லி முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க, இல்லைன்னா ஆரஞ்சு ஜூஸ் கூட நம்ம பண்ணி குடிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ஆரஞ்சு வந்து நல்லா உரிச்சிக்கலாம். தோலை வந்து உரிச்சிட்டு தூக்கி போடாதீங்க, ஏன்னா அதை வச்சு இன்னொரு ரெமிடி வந்து உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். அதுவும் நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆரஞ்சு கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த பழமா இருக்கட்டும், அந்த தோலா இருக்கட்டும், எல்லாமே நம்மளோட ஹேருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ இது இந்த மாதிரி கம்ப்ளீட்டா உரிச்சதுக்கு அப்புறமா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் நாலே நாலு பீஸ் வந்து உரிச்ச ஆரஞ்சு வந்து எடுத்துக்கிறேன். அதுவே நமக்கு போதுமானதா இருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணா ஜூஸ் வந்து நம்மளுக்கு தனியா பிரிஞ்சு வரும். நான் வந்து மிக்சி ஜார்ல ஏன் போடல அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலே நாலு பீஸ் தான், ஸோ சரியா அரைப்படாது. நெக்ஸ்ட் உள்ள வந்து ஆரஞ்சு கொட்டை இருக்கும், அதுவும் வந்து சேர்ந்து அரைஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நம்ம பண்றப்ப அந்த கொட்டை தனியா நமக்கு வெளியில வந்துடும், அதை எடுத்து போட்டுடலாம். நல்லா ஸ்மாஷ் பண்ணி அந்த ஜூஸ் எந்த அளவுக்கு உங்களால முடியுமோ அந்த அளவுக்கு கம்ப்ளீட்டா பிரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. பியூரான ஆரஞ்சு ஜூஸ்க்காக தான் தண்ணி கலக்காமல் இந்த மாதிரி நம்ம மசிச்சு எடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் நல்லா ஸ்பூன் வச்சு ப்ரெஸ் பண்ணி அந்த ஜூஸை கம்ப்ளீட்டாக எடுங்க. வெறுமனே அப்படியே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிட்டோம்னா இந்த பழத்தில் இருக்க ஜூஸ் வந்து அப்படியே தங்கிடும். ஸோ ஸ்பூன் வச்சு நல்லா இன்னும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த ஜூஸ் ஃபுல்லாக எல்லாம் இறங்கி வந்துடும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஆரஞ்சு ஜூஸ் வந்து நல்லா பியூரா இருக்கு. இது கூட தான் நம்ம வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணோம். நீங்க வந்து ஜூஸ் எடுக்கிறப்பவே தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரேஷியோ நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது. ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் ஜூஸை தனியாக நான் எடுத்துக்க சொல்றேன். இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் சேர்க்குறோமோ அதே அளவுக்கு வந்து கூட தண்ணி வந்து ஆட் பண்ணி நம்ம டைல்யூட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ரேஷியோக்காக தான் இந்த மாதிரி தனியாக எடுக்க சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நம்ம எடுத்து வச்சிருக்க ஆரஞ்சு ஜூஸை ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா மினரல் வாட்டர் எடுத்து வச்சிருக்கேன். மினரல் வாட்டராக யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நார்மல் பைப் தண்ணி இல்லை சால்ட் வாட்டர் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா அது நல்லதில்லை. ஸோ அந்த மாதிரி மினரல் வாட்டர் வந்து அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஆட் பண்ணியாச்சு. பாதி பாட்டில் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ், பாதி பாட்டில் அளவுக்கு தண்ணி, இந்த மாதிரி ரேஷியோவில் தான் இதை டைல்யூட் பண்ணணும். இந்த மாதிரி டைல்யூட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் உங்கள் ஹேரில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. முக்கியமாக ஸ்கேல்ப்பில் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்கேல்ப்பில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட முடியோட லென்த்லையும் கம்ப்ளீட்டாக நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 minutes வந்து ஸ்கேல்ப்பை நல்லா மசாஜ் பண்ணுங்க. மசாஜ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஷவர் கேப் இல்லைன்னா கவர் போட்டு உங்களோட தலையை வந்து கவர் பண்ணிக்கோங்க. 15 minutes அப்புறம் நீங்கள் எப்பவும் போல ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்ப்ரேவை வந்து பண்ணிட்டு ஒரு 15 minutes வெயிட் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா இது வந்து நீங்கள் ஷாம்புவை டைல்யூட் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த ஸ்ப்ரேவை ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டு ஷாம்பு ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஷாம்புவாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் மைல்டு ஷாம்புவாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதாவது பாரபன் அண்ட் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்புவாக. ஷாம்புவோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் லென்த்தை பொறுத்து தான், எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். தேவைப்பட்டால் எசென்ஷியல் ஆயில் வந்து 1 drop இல்லை 2 drop நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் எப்பவும் போல் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிஷனர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம எப்பவுமே நார்மலாக ஷாம்பு வந்து டைல்யூட் பண்ணுற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஆரஞ்சு ஜூஸில் வந்து டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப ஹேர் க்ரோத் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸ்கேல்ப்பும் நான் சொன்ன மாதிரி டேண்ட்ரஃபாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த ப்ராப்ளமாக இருக்கட்டும், கம்ப்ளீட்டாக வந்து அது க்ளீன் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் மெத்தடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நான் வந்து தண்ணி வச்சிருக்கேன். அதாவது நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த தண்ணி யூஸ் பண்ணி நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி அடுப்பில் வச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க ஆரஞ்சு தோலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு தோல் வந்து ஆட் பண்ணுறப்ப இன்னும் வந்து எஃபெக்ட் நமக்கு நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட காய வச்ச தோல் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணலாம். இல்லை ஆரஞ்சு பவுடர் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு 1.5 spoon அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க 1 liter தண்ணிக்கு.
இப்போ இந்த மாதிரி தோலை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா கொதிக்க விடுங்க. மொத்தமா வந்து ஒரு 20 மினிட்ஸ் அது கொதிச்சா அந்த தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா அந்த சாறு ஃபுல்லா கம்ப்ளீட்டா இறங்கிடும். அதாவது அந்த ஆரஞ்சு தோல்ல இருக்க அசிடிக் நேச்சர் வந்து அந்த தண்ணியில இறங்கணும். அதுதான் நமக்கு முக்கியம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. நல்லா கொதி வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் நம்ம கொதிக்க வச்சோம்னா கரெக்டா இருக்கும். இப்போ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 15 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு வந்து கொதிக்க கொதிக்க கலர் வந்து நல்லா நமக்கு சேஞ்ச் ஆகியிருக்கும். இப்பயே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இது வந்து தெரியும். லைட் ஆரஞ்சு கலர் மாதிரி மாறி இருக்கும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிச்சிருச்சு. டோட்டலா 20 மினிட்ஸ் நம்ம கொதிக்க வச்சிருக்கோம். நம்ம போட்டிருக்க ஆரஞ்சு தோலே வந்து பாத்தீங்கன்னா நல்ல கலர் மாறி கொஞ்சம் வெள்ளரான மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜ்ல அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த தண்ணியை நல்லா ஆற வச்சிடுங்க. இப்போ இந்த தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கு அப்புறமா நான் ஒரு ஃபில்டர் வச்சு அந்த தோலை மட்டும் தனியா எடுத்துடுறேன். அவ்வளவுதான். இப்போ இந்த தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா கடைசியா இந்த தண்ணி யூஸ் பண்ணி முடியை வந்து அலசி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி நீங்க முடிய அலச தேவையில்ல. இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்றப்ப நம்மளோட ஹேரையும் ஸ்கேல்பையும் நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கலாம். எந்த இன்ஃபெக்ஷனும் வராம பாத்துக்கலாம். வாரத்துக்கு ஒரு நாள் அப்படி இல்லைன்னா 2 வாரத்துக்கு 1 நாள் இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இப்ப நம்ம வேக வச்சிருக்க தோலை வந்து பாத்தீங்கன்னா ஹேர் மாஸ்கா நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஹேர் கண்டிஷனரா நம்ம யூஸ் பண்ணலாம். ஹேர் மாஸ்க் வந்து எப்படி பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். இதை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களோட ஸ்கேல்ப்லயும் ஹேர்லயும் இதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்க ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த ஹேர் மாஸ்க் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஹேர் கண்டிஷனருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தோல் கூடவே ஃப்ரெஷ்ஷான ஆலிவேரா வந்து ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்துக்கலாம். உங்களுக்கு தேன் தேவைப்படலை அப்படின்னா அதை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறும் ஆரஞ்சு தோலும் ஆலிவேரா மட்டும் போதும். நல்லா அதை பேஸ்டா அரைச்சிட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா, அதாவது ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இதை உங்க தலையிலயும் முடியிலையும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு பிளெயின் வாட்டர் யூஸ் பண்ணி நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நீங்க இதை எப்ப தலை குளிச்சாலும் அப்ப வந்து கண்டிஷனரா யூஸ் பண்ணலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஹேர் க்ரோத் வந்து நல்லா இருக்கும். ஹேரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாவும் சில்கியாவும் இருக்கும். முக்கியமா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவும் ஹெல்த்தியாவும் வளர்றதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஒரு எஃபெக்டிவான ஹேர் கண்டிஷனர். முக்கியமா கெமிக்கல் ஃப்ரீ ஹேர் கண்டிஷனர். சோ நம்ம தைரியமா யூஸ் பண்ணலாம். இப்ப நான் ஷேர் பண்ண இந்த 3 ரெமெடியுமே வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளாவும் ஈஸியாவும் பண்ணிடலாம். ஒரே ஒரு ஆரஞ்சு இருந்தா போதும். இது 3மே ஒரே டைம்ல வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு மெத்தட ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. அப்ப நல்ல ரிசல்ட் உங்களுக்கே தெரியும். ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு உங்க ரிசல்ட்ஸ் மறக்காம கமெண்ட்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதை தவிர வேற ஏதாவது பத்தி நான் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல என்கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா நான் வந்து வீடியோ அப்லோட் பண்றேன். Thanks for watching my video.